தலைப்புச் செய்திகள். ஒன்பதாவது சீக்கிய மதகுரு தேக் பகதூரின் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை. அவரது 400வது பிறந்த ஆண்டு விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்படும் பிரதமர். மேற்கு வங்க மாநிலம் சாந்தி நிகேதன் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் ரவீந்திரநாத் தாகூருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மரியாதை. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு. புதிய வேளாண் சட்டங்களால் இடைத்தரகர்களின் தலையீடுகள் தவிர்க்கப்பட்டு விவசாயிகளுக்கு நேரடியாக அதிக பலன் கிடைக்கும். மத்திய இணையமைச்சர் வி கே சிங். நாட்டில் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,000க்கும் கீழ் குறைந்தது. சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். அரசியல் குழப்பங்களால் நேபாளத்தில் நாடாளுமன்றத்தை கலைக்க பிரதமர் சர்மா ஒலி அதிபருக்கு பரிந்துரை. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி அமித் பங்கல் உட்பட 3 இந்திய வீரர் வீராங்கனைகள் தங்கம் வென்றனர்.